லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் பொட்டிநாயக்கன்பட்டியில் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து சேரும் சகதியுமாக இருப்பதால் மக்கள் அவதியடைந்திருக்கின்றனர். இதுகுறித்தான விவரங்களை உடைய செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க நாம் கேட்கலாம். முத்துக்குமார், விரிவான விவரம். வணக்கம் சாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா மற்றும் அயலூர் பகுதியில் சுற்றுப் பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதனால் தங்கச்சியம்மாப்பட்டி, கருஞ்சினானூர், பொட்டிநாயக்கம்பட்டி, சுங்காவளி, பாலாத்தோட்டம், குமரப்பட்டி ஆகிய நிலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது பொட்டிநாயக்கம்பட்டியில் உள்ள திண்டுக்கல் டு திருச்சி மார்க்கம் செல்லும் ரயில்வே பாலம் தண்ணீர் நிரம்பியது. இதனால் அந்த வழியாக சில வாகனம் ஓட்டிகள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் அந்த பகுதியில் ஆபத்தான முறையில் பாலத்தின் சுவற்றில் நடந்தபடியே கடந்து சென்றனர். மழை காலங்களில் இதேபோல் அடிக்கடி தரைப்பாலங்களில் தண்ணீர் தேங்குவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும், தேங்கி இருக்க நீரை வெளியேற்ற முடியாமல் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்துள்ளனர். மேலும் அதே பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் ஜல்லிக்கல்லை அடித்துச் சென்றது. அதனைத் தொடர்ந்து இரவில் வந்த ரயில் ஊழியர்கள் ஜல்லிக்கல்லை தண்டவாளத்தில் நிரப்பி சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கருஞ்சில்லானூரிலிருந்து ஆற்றுக்குடி நிரம்பி நீர்கள் வீடுக்குள் புகுந்தது. அதனைத் தொடர்ந்து அயலூர் பேராட்சி நிர்வாகம் பொக்லைன் இயந்திரம் மூலம் ஆற்று ஓடையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த பகுதியில் உள்ள சிறிய ஆற்று ஓடையை அகலப்படுத்தி உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.